சலாம் பாதுஷா, மராட்டிய மன்னன் சிவாஜியை சூழ்ச்சியாக பேசி அழைத்து வந்துள்ளேன். நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்துள்ளேன். சகல மரியாதை அழைத்து வரவும். உத்தரவு அதற்குண்டான செய்துவிடும். தக்க தருணம் ஒரு முதலை நான் நிறைவேற்றுவேன். சபாஷ் ஜெயிந்தான். இவர் தான் மராட்டிய மகன் சிவாஜியோ. ஆக்ரா பாதுஷா அவுரங்கசீப் போ. என்னை பார்த்தால் தெரியவில்லையா? தேர்ந்திருந்தால் என்னை யார் என்று கேட்டிருக்க மாட்டேன். என்னை யார் என்று கேட்டதினால் நான் உனக்கு இந்த பதிலை கூறினேன். மட்டுமல்லும் அல்ல வந்தா. அப்படி இல்லை என்றால் நாட்டின் மீது அடியெடுத்து வைத்திருப்பாயா? எது உன்னாடு? உன் முன்னோர்களை வந்து பிழைத்துப் போங்கள் என்று கூறியதற்கு அவர்கள் இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள் என்று அட்டூழியம் செய்தீர்கள். அதை தடுக்க நான் உங்களை ஓட ஓட விரட்ட நினைத்து அது தப்பா? மராட்டிய மன்னருக்கு நாம் கொடுக்கும் உபசரிப்பு இதை விட சிறப்பாக இருக்க வேண்டும். சமாதான பேச்சு என்று கூறி என்னை இங்கு அழைத்து வந்தாயா? சீராதே சிவாஜி, நீ இப்ப ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு என்பதை மறந்து விடாதே. நான் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு அல்ல, நீ துரோகி. பணத்திற்காக நாட்டை, பிறந்த நாட்டை அடமான வைக்கும் கைக்கூலி. என் நாட்டின் மீது, நம் மராட்டிய தேசத்தின் மீது நீ அக்கறை கொண்டு விட்டாயா? இல்லை, நீ அடக்கியாக நினைக்கிறாய். என்பதை மறந்து விடாதே. நாங்கள் வெட்டிய புதைகுழியில் விழுந்த யானை என்பதை நினைவில் கொள். நான் சிறையில் அடைக்கப்பட்ட புலி அல்ல, உங்கள் அத்தனை வரையும் அடித்து நொறுக்கும் வல்லமை படைத்த வீர புலி. மராட்டிய மாமன்னரை பார்த்தாயா? செங்கோல் ஏந்தி வடிய நிற்க கரங்கள் இன்று சிறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணி மாடபத்தில் மாள வேண்டியவன் இன்று சிறைப்பட்டுக் கொண்டிருக்கான். இவன் அசாதாரணத்தை பார்த்தீர்களா? இந்த விலங்கு, நீங்கள் இட்ட கை விலங்கு துண்டு துண்டாக முறிந்தால், அது என் கையை விட்டு விலகினால் உங்கள் அத்தனை பேரையும் அடித்து துன்சம் பண்ணி விடுவேன். என் கோட்டையில் இருந்து என்முன்னு என்னை அவமானமா பேசுகிறாயா? ஜாக்கிரதை. முகமூடி அணிந்த மனிதன் பாதுஷாவை முகமூடி அணிந்த மனிதன் மாட்டிக்கொண்டதும் நல்ல சிவாஜியிடம் நல்லமலை போல் நடித்துக் கொண்டிருந்தேன். ஏமாந்து ஏமாந்து எப்படியா அவருடன் சேர்த்து ஆக்ரா வந்து சேர்த்தேன். சபா செலிமா, உன் சாமர்த்தியத்தை கேட்டு நான் பரிசீலிக்கிறேன். நீயா? நீ எனக்கு வந்தாய், ஏன் இங்கு வந்தாய்? மன்னித்து
விடுங்கள் மகாராஜா. அவுரங்கசீப்பை ஏமாற்றுவதற்காகவே நான் அவ்வாறு செய்தேன். என்ன நாடகமா? எது இது நாடகமா இல்லை அது நாடகமா? ஏன் அவுரங்கசீப்போடு சேர்ந்து என்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுகிறாயா? சேர்த்து விடுவாங்க. எனது காவலாளி உங்களை பத்திரமாக அரண்மனைக்கு வெளியே சென்று கொண்டு விடுவான். அங்கே உங்களுக்காக ஒரு குதிரை காத்துக் கொண்டிருக்கும். அதில் ஏறி நீங்கள் மராட்டிய தேசம் சென்று விடலாம். அங்கு நீங்கள் தப்பிய செய்தி ஊர் குறித்து தெரிவதற்குள் நானும் மராட்டியம் வந்து சேர்ந்து விடுவேன். சந்திரா, இப்படி ஒரு உதவி செய்வாய் என்று நான் நினைக்கவில்லை. நன்றி சந்திரா, நன்றி. நான் மராட்டியம் சென்றவுடன் அங்கிருந்து நம் படைகள் அத்தனை தட்டிக் கொண்டு வந்து இந்த அவர் மீண்டும் மராட்டியத்தில் சந்திப்போம். அங்கே தங்களது தளபதியான பிரதாபன், தளபதி பிரதாபன், நீ பிரதாபனை நீ காவலிப்பதாக நடிக்கிறாய் என்று அப்போது நினைத்தேன். ஆனால் இப்பொழுது புரிகிறது, நீ பிரதாபனை காவலிப்பது உண்மை என்று கவலைப்படாது. பிரதாபன் நான் உன் கணவன், நான் அவனை உன் கணவன் ஆக்குகிறேன், கவலைப்படாது. இப்பொழுது நான் குதிரை எங்கே இருக்கிறது? சரி சந்திரா, நான் போய் வருகிறேன்.